ரெண்டு ரவுண்ட் போட கூடாதே. உடனே சாத்தன் ஒரு தலை மாதிரி நின்றுடுவான். இப்படி இருந்தா சரியா இருக்கிற அர்த்தமா? அடுத்தே உட்காரு. மகாத்மா காந்தி இருப்பாரு இல்லையா? அவரு நம்ம சொர்க்கம் போற வழியில் இருக்கிறான். உள்ள போட்டு முடியா அசிங்கடா. போன வாரம் இதே நேரத்துல நம்ம ஜெயில களி தின்னோம். விஸ்கி என்ன அது என்ன இதுன்னு எல்லாம் அந்த சேர்மன் பாய அவன் தயவு சேர்மன் செங்காங்கர சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிருக்கான் தெரியுமா உனக்கு? எச்சலி கூட வாய் வரும். அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்து அடிச்சுனா அது போய் தந்தி கம்பில ஒட்டிக்கும். யாரு எச்சல் என்ற நம்மள சொல்றியா? அந்த சேர்மன் பாய சொல்லு. என்ன நம்மள சேர்த்தவனும் எச்சலதான், நம்மளும் எச்சலதான். நம்ம சின்ன எச்சல, அவன் பெரிய எச்சல. நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு அதுல பெரிய லிஸ்டே இருக்குது. என்ன படிச்சீங்களா? படித்தோம், ரசித்தோம், சிரித்தோம். அம்மா இது இருக்கிறது அத்தனையும் பொய்யுமா? என் பேரை கெடுக்கிறதுன்னு சண்டால பாய் எவனும் அப்படி கிரிக்கி இருக்கிறாமா? இதுல ஏதோ சதியே இருக்குங்க. உங்க பதட்டத்தை பார்த்தாலே எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. அம்மா மன்னிக்கணும்மா, இந்த ஊர்ல ரெங்க ரெங்கன்னு ஒரு முரடை இருக்கான்மா. அவன் என் மேல உள்ள பொறாமையினால ஊர் ஜனங்களை எல்லாம் மிரட்டி இப்படி கையெழுத்து வாங்கியிருக்கான். அது பாத்தீங்களா? பத்து கையெழுத்து ஒரே மாதிரியா இருக்கும் பாத்தீங்களா? டாபிக், நீங்க இந்த ஊருக்கு சேர்மன், பதவியில் இருக்க உங்களாலதான் மக்களை மிரட்ட முடியவே தவிர ஒரு சாதாரணமானவனால அந்த காரியத்தை செய்ய முடியாது. இந்த மகஜர்ல இந்த ஊர் மக்கள் மனப்பூர்வமா தான் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். மிஸ்டர் நாகலிங்கம், அம்மா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை ஆராய்ஞ்சு உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணிருக்கோம். பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுந்து மூணு குழந்தைங்க பலியாக நீங்க காரணமா இருந்த குற்றத்துக்காக உங்களை பள்ளிக்கூட போஷகர் பதவியில் இருந்து நீக்கிறோம். அறநிலை அதிகாரிகளின் அறிக்கையின்படி கோயில் தர்மகர்த்தா பதவியில் இருந்தோ உங்களை விலக்கிறோம். முடிவா, பொதுமக்களின் ஒருமனதான வேண்டுகோளின்படி உங்களை சேர்மன் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் பண்றோம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் கேட்டு பாருங்க. உண்மைங்க வருத்தப்படலையா? ஒரு டபாலி பைய அவன் கழுத்துல துணியை போட்டு இழுத்தா அத்தனை பேர் மத்தியில் அந்த என்னால தாங்க முடியல. இந்த ஊர்ல தோல்ல துணியை போட்டு ஒரு பயம் இறக்க மாட்டான். இன்னைக்கு தலப்பா கட்டிக்கிட்டு வந்து பேசுற நிலைமையில கொண்டு வந்து விட்டான். என்னங்க என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த ரங்கப்பையர் தானே என் உத்தியோகத்துக்கு உழ வச்சுட்டாண்டி. ஆமாமா, ஐயாவோட சேர்மன் பதவியே போச்சு. ஏங்க, நாம வளர்த்த கடா நம்ம மார்புலயே பாஞ்சிருச்சுங்க. வளர்த்த கடாதான் என் மாறுற பாயும். அதுக்குன்னு ஒரு கடா எழுத்த ஊர்ல இருந்தா வரும். ஏண்டி சோத்தை கொட்டி கொட்டி புள்ள பாசத்தை காட்டி வளர்த்திய அவன் விஷ தேடாயிருந்து என்ன கொட்டி விட்டான். படி வாங்கிட்டாண்டி, படி வாங்கிட்டான். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நாமளா அவனுக்கு சோறு போட்டு வளர்ப்பான். அவன் இந்த வீட்டுக்கு ராப்பகனா உழைச்ச உழைப்புதான் அவனையும் வளர்த்து நம்ம குடும்பத்தையும் வளர்த்துச்சு. ஏண்டி என்ன இப்படி பேசுறது? உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? நீ பேசல, என் நிலைமை உன்ன பேச சொல்லு. என்ன ஆச்சு? பதவி தானே போச்சு.
உதவிக்கு நாங்க இல்ல. என்னையா உதவி உதவி? இந்நேரம் அவன மார்கால் மார்கை வாங்கியிருக்கவனா? வேண்டாங்க, அந்த மாதிரி படிப்பாவத்துக்கு ஆளாகாதீங்க. அண்ணா போ உள்ள, போய் உள்ள. ஏடா இந்த புறம்போக்கு பசங்க கூட்டிட்டு போயிட்டாங்களே, ஒருவேளை போலீஸ கூட்டிட்டு வருவானுங்களா? அவன் பெரிய கோக்கு கூட அவனுக்கு ஒரு குடிமை. போலீஸை கூட்டிட்டு வருவானுடா. நம்மள மாட்டி விட்டாங்க, அவங்க வண்டவாளத்தை எடுத்து விட்டுருவேன், அவருடைய சேர்த்து கூட்டிட்டு போறாங்க தெரியுமில்ல. என்ன தெரியுமா? மகாலட்சுமி மகாலட்சுமி, இத மாதிரி கட்டு கட்டா உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டுப்பாட்ட மீறி எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வோம். சரி, நீங்க நல்ல நடிகர் எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி நடிக்கணும். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிர சிற்பி பண்ணதியா? அப்பளவும் பஞ்சலோகத்துல செய்தது. இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் 5 காஸ்ட்லி மெட்டல்ஸ். பஞ்சலோகம். இஸ் மேட் ஆஃப் பஞ்சலோகம். எஸ். ஹவ் டு யூ லைக் இட்? ஓகே, வெரி நைஸ். ஐ வாண்ட் இட். என்ன சொல்றாரு? ரொம்ப பிடிச்சிருக்கு, அது அவருக்கு வேணுங்கிறார். நீ அந்த ஆளை எப்படியாவது ஒரு ஆம்கி ஒரு ஆம்க்கு அமைக்கி நம்ம மலை பங்களாவ கூட்டிட்டு வந்துரு. உன்ன கவனிச்சுக்கிறேன். We'll talk the business in his place. Okay, okay. அத்தி ஐயா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னா ஈ கூட இழிக்குது. நீ ஈயா கரப்பான் பூச்சி. வெளியே கேட்கிற மாதிரி இருக்க ரெங்கனா இருக்குமா? அட, நம்ம தூர போறான் ஐயா. வெளிநாட்டுக்கார யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டு வந்திருக்கோம். ஆமா, யாராவது பார்த்தா ஆபத்து, சீக்கிரம் போயிடுவோம். வா 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 வா, போலாம்.